அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்னையோடு முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா ஒன்றுமே கிடையாது. யூனிவர்சிட்டி போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி கட் ஆஃப் பார்த்தீங்கள, அது மாதிரியே கட் ஆஃப் பார்த்த இடத்துல டவுன்லோட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளியர் கட்டான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10th 12th மார்க் ஷீட், இது ரெண்டுமே கட்டாயம் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசி, இது மூணு கன்ஃபார்மாக இருக்கணும், இல்லாமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க் ஷீட் அண்ட் ப்ரொவிஷ்னல். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷ்னல் வந்திருக்காது, இல்லை ஓவரால் மார்க் ஷீட் ஏதாவது மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே வந்து லெட்டர் எழுதி தான் வச்சுருப்பீங்க, அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போனாலே போதும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுதான் கேட்பாங்க, இது கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மற்றபடி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட அஃபிடவிட். அஃபிடவிட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பயப்பட வேணாம், வேணுன்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ மேக்ஸிமம் கொரியர் தான் பண்ணி விடுவேன். ஸோ நாளைக்கு சென்ட் பண்ணால் நாளில் நீங்கள் ரீச் ஆகிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அஃபிடவிட் இல்லாமல் நீங்கள் போக முடியாது, கன்ஃபார்ம் அது வேணும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கேட்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 5 கேட்பாங்க. ஸோ இது மட்டும்தான் மேக்ஸிமம் தேவைப்படும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூட வேதாலும் லுக் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய். அஃபிடேவிட் வேணுன்றவங்க கீழே காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள்.